ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ஃப்ரெஷ் ஜாப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து சூப்பரான மாபெரும் வேலையப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 16 விதமான போஸ்டிங் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வேலையில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது இருக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஜாப் அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இந்த ஜாப்பில் எங்கேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, NIRDPR அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு மத்திய அரசோட ஜாபு. ஸோ இந்தியா முழுக்க வந்து பார்த்தா உங்களுக்கான வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தா ஒரு பிடிஓ ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி தான் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் ஒன்றுனா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ க்ளோசிங் டேட்டும் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வந்து பார்த்தா 15 முடியுது, அதுக்கடுத்து 25, அதுக்கடுத்து 26, இந்தமாதிரி டேட் தான் உங்களுக்காக க்ளோசிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் அசோசியேட் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து டாக்டரேட் வந்து படிச்சிருக்கணும். அதுக்கடுத்து ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஏ ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஜி முடிச்சிருந்தால் போதுமானது. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் ரிசர்ச் டெபுடேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து கிராஜுவேட் வந்து படிச்சிருக்கணும். அதுக்கடுத்து ஸோ டைரக்டர் ஃபினான்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு நீங்கள் ஏதாச்சும் யூஜிபிஜி வந்து படிச்சிருந்தால் போதுமானது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தா அக்கௌண்ட் ஆஃபீஸர்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். அக்கௌண்ட் ஆஃபீஸர் டெபுடேஷன் படி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் வந்து படிச்சிருந்தால் போதுமானது. ஸோ அதுக்கான க்ளோசிங் டேட் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படுது எல்லாமே உங்களுக்காக வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி மேனேஜர் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் வந்து கேட்டிருக்காங்க. மேனேஜர் போஸ்டிங் நிறைய வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமாக உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து வேணால் ஜஸ்ட் நீங்கள் இதில் போயிட்டு ஸோ அந்த நேமுக்கு நேராக நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ அதுக்கான PDF உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகுது. இது வந்து பார்த்தாலே சொன்னமாரி இது வந்து கிராஜுவேட்கான ஜாபாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. ஓகே, ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் எவ்வளோ வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தினா இதிலே உங்களுக்கு ஒரு 12-11 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்லையுமே கிட்டத்தட்ட 12-13 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா இதில் மொத்தம் 17 விதமான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் 1000 மேலே உங்களுக்கான ஜாப் வந்து கண்டிப்பாக வகுப்பு போகும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த ஜாப் பார்த்தினா என் மொத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும், ஒவ்வொரு போஸ்டிங்கும் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும், ஸோ எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு போஸ்டிங்குமே நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் மேலே வந்து கிளிக் பண்ணால் போதும், அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் பக்கத்தில் ரெஜிஸ்டர் அண்ட் அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வந்து போயிடுவீங்க. ஓகே, ஸோ இதுமாதிரி வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்து இப்போதைக்கு நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க. இதில் கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, உங்கள் நேம் என்ன, ஸோ இது கேட்டகரி என்ன, எல்லாமே வந்து கொடுத்துருங்க. கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணால் போதும், லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தா நீங்கள் ஈஸியாகவே அப்ளை வந்து பண்ணிக்க கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த ஜாப் வந்து ஷூட் ஆகுதோ அந்த ஜாப்புக்கு போயிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோவில் பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.